கம்பம் பகுதியில் மக்களை துரத்தக்கூடிய அரிக்கும்பன் அப்படிங்கிற யானை விரட்டி விரட்டி துரத்துது. யார் வீட்டுக்குள்ளே யாரா வந்து நுழையிறது அப்படின்னு ஒரு பக்கம் மக்களும் இன்னொரு பக்கம் யானையும் கத்திக்கிட்டே போயிட்டுருக்காங்க. நம்ம ஊரில் ஒரு ஆட்டோ சங்கத்துக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் பேர் வச்சா, ஒன்று பாட்ஷாவோட பேர் வைப்பாங்க, ரஜினியோட பேர் வைப்பாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய ஆட்டோ சங்கத்துக்கு இந்த அரிக்கும்பன் அப்படிங்கிற யானையோட பேர் தான் வச்சுருக்காங்க. அரிக்கும்பன் யானையை பிடிக்கிறதுக்கு 144 தடை உத்தரவுலாம் போட்டு மக்களை யாரையும் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தேனி கம்பம் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே உஷாராக இருங்க, கவனமாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, யானை மீச்சு கொண்டு விடும். இந்தியாவையே பாலைவனமாக்கக்கூடிய முயற்சி தான் யானைகளோட வழித்தடத்தை மனிதர்கள் ஆக்கிரமிக்கிறதுன்னு வேர்ல்டு லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதை விட்டுட்டு 144 தடை உத்தரவு, போலீஸ் குவிப்பு, மக்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே இருங்க, யானையை வந்து ஊசி போட்டு பிடிக்க போகிறோம்னு சொல்லக்கூடிய உத்தரவுலாம் வெறுமன போலி நடிப்பு. காடுகள் விளைநிலமாச்சு, விளைநிலங்கள் பட்டாவாச்சு. நீங்கள் பட்டா போட்ட விஷயம் யானைக்கு தெரியவே தெரியாது, ஆனால் வீடு கட்டிட்டீங்க. அது போகிறதுக்கே இடம் இல்லை. அவ்வளோ பெரிய உருவம் எங்கே போகுங்கிற கேள்வியை தொடர்ந்து அது எழுப்பிட்டே இருக்கு. யானைகள் மனித மோதல் தொடர்வதற்கான காரணம் என்ன? இது பிரசாத் சிக்னேச்சர். வாழ வழிவிட மாட்ட, நான் ஊடால வந்தா கூட இவ்வளவு பெரிய உருவம் தெரியுதுன்னு சொல்லிட்டு வழிவிட மாட்ட, அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறீங்களே தவிர ஊரு பூரா வீடா கட்டி வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் நான் வந்து போற பாதடா அப்படின்னு அந்த அரிக்கும்பன் யானை அப்படிங்கிற கேரளாவில் இருந்து நம்ம தமிழ்நாட்டை கலக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த யானை சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கா என்னன்னு தெரில. தும்பிக்கையை தூக்கிட்டு இதெல்லாம் நான் வந்து போகிற பாதடா, இங்கே எப்படா வீடு கட்டினீங்க அப்படின்னு அது பேசாமல் வந்து சத்தம் மட்டும் கொடுத்துட்டு நம்மக்கிட்ட ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்குது. இந்த அரிக்கும்பன் அப்படிங்கிற யானை அப்படிங்கிறது கேரளாவிலேருந்து வந்தது. இந்த கேரளாவிலேருந்து வந்த யானை வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய மூணார் சின்னக்கானல் அப்படிங்கிற பகுதியில் சுற்றிட்டு தெரியக்கூடிய யானை. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப செல்ல யானை. ஏன் அரிக்கும்பன் அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, அரிசியை திருடி திருடி சாப்பிடுமா, நான் அதுக்கு திருடி திருடி சாப்பிடுமா அப்படிங்கிறது தெரியாது. அரிசி வச்சுருக்காங்க, ஆனால் அதை வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு அது வழுக்கு போயிட்டே இருக்குமா, யாரையும் துன்புறுத்துறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள்லாம் சொல்கிறாங்க. ஆனால் 20 பேரை கொலை செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற ரிப்போர்ட் ஃபைல் ஆயிருக்கு. இப்போ 20 பேரை கொலை பண்ணியிருக்கு. அப்படிப்பட்ட யானைக்கு ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் வந்து ரசிகர்கள் பட்டாலுமே வச்சுருக்காங்களாம். ஆட்டோ தொழிலாளர் சங்கம்லாம் அரிக்கும்பன் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்களாம். கேரளாவில் வந்து அரிக்கும்பன் அப்படிங்கிற யானையோடைய அப்படியே வாழ்க்கை தொகுப்பை வச்சே படம்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்களாம். அக்டோபர் மாதம் வந்து ஒருத்தர் எகனான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஷூட்டிங்லாம் போகிறாராம். இப்படி இந்த அரிக்கும்பன்கிற யானையை பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்களே, எதுக்கு இன்றைக்கி அது பெரிய லெவலில் ஹாட் டாப்பிக்காக மாறி இருக்குன்னா, கம்பம் பகுதியில் ரோட்டுக்குள்ளே 50 பேர் வந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடுவில் வந்து ஒரு பெரிய உருவம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பாக ஒரு உருவம் முடி பெருசாக வருதுன்னு பார்த்தா யானை. 50 பேர் தெறிக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த விஷுவலை. என்னடா அது ஊருக்குள்ளே முட்டு பெருசாக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கிழவி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு மெதுவாக அணந்து போயிட்டுருக்கு. ஏதோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசு பையன் போகிறேன் அப்படின்னா கூட திரும்பி பார்க்கும் போல, அம்புடு பெரிய உருவம் போயிட்டுருக்கு. அதை பற்றி எந்த விதமான கவலையுமே இல்லாமல் அது பாட்டுக்கு எப்பயும் போயிட்டுருக்கு. இடையில எவனா சிக்கிருந்தாங்க அப்படின்னா அம்புடு பெரிய மீச்சு கொண்டிருக்கும் போல. இப்படி வந்து கம்பம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. அது வந்து காட்டு பக்கம் இல்லை விளைநிலங்களுக்குள்ளே போகுமான்னு பார்த்தா நேரடியாக வந்து ரோட்டுக்குள்ளேயே போகுது. மக்கள் வந்து டைரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேயும் எப்படி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுவாங்களோ, வியாபாரம் பண்ணுறதுக்காக ரோட்டில் வந்து வருவாங்களோ, பொருட்கள் வாங்குறதுக்கு வருவாங்களோ, அந்த பகுதியில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி கம்பம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே 144 தடை விதிச்சிருக்காங்க போலீஸ்காரங்க. அப்போ மக்கள் யாரும் வெளியில் வர வேணாம்னு சொல்லிட்டு நகராட்சி நிர்வாகம் வந்து ஒரு வண்டி ஒன்று வச்சுக்கிட்டு, அவங்களுக்கும் பயந்தேன் அந்த வண்டியை தூக்கி போட்டு மீச்சு போச்சுன்னா அவங்க என்ன போகிறது, ஆனால் வேலையை காப்பாற்றணுமேனு சொல்லிட்டு நகராட்சி ஊழியர்கள் எல்லாருமே தொடர்ந்து அறிவிக்க கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, போலீஸ் வந்து டைரெக்டாக வந்து எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் பஞ்சாயத்து ஆயிடுச்சு, மக்கள் யாருமே வெளியில் வர முடியல, 145 தடை போட்டிருக்கீங்க, அந்த யானையை வந்து ஊசி போட்டு பிடிச்சிருங்க அப்படின்னு ஊசி போட்டு மயக்க ஊசி போட்டு அதை பிடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊசி போட்டு பிடிக்கக்கூடிய வேலை வந்து அது சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி வந்து பெரிய லெவலில் இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த யானை வந்து ஏற்கனவே கேரளா பகுதியில் சுற்றி தெரிஞ்ச யானை. ஏப்ரல் மாதம் 29 தேதி வந்து அந்த யானையை பிடிச்சாங்க. அதுவே பெரிய போராட்டத்துக்கு நடுவில் தான் அதை பிடிச்சாங்க.
அப்படி வந்து நாலு கும்கி யானைகள் உதவியோடு தான் அது பிடிக்கப்பட்டது. அந்த முதல்ல வந்து அது சின்ன வயசில் இருக்கும்போது அது சின்ன கும்பன் யானை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த யானைக்கு வந்து வயசு வந்து 35 to 38 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பிடப்படுது. நல்லா பெரிய உருவம், நல்லா கட்டன் வெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜிம்பாடிக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யானையோட துதுக்கியே பார்க்கும்போது அவ்வளோ பெருசாக இருக்குது. இது என்னடா அது இம்புட்டு பெரிய உருவம் வந்து ரோட்டுக்குள்ளே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு 50 பேர் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இது ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயமா இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது புதுசு. கேரளாவில் அந்த யானைகளோடையே சேர்ந்து வந்து அவங்க வாழ்வாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மலைப்பாங்கான இடங்கிறதுனால அது பெரிய லெவலில் அவங்களுக்கு பிரச்சனைகளை வந்து அவங்க சந்தித்தது கிடையாது, அதை ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துக்கிட்டது கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அது புதுசு, குறிப்பாக தேனி கம்பம் பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களும் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம் வந்து 2 நாளைக்கு முன்னாடி சுற்றிட்டே இருந்திருக்கு. அப்போயே வந்து பிடிச்சி வந்து வனப்பகுதிக்குள்ளே அதை விரட்டி இருக்கலாம், ஆனால் வனத்துறை அதிகாரிகளுடைய அசால்ட்டுனால இன்றைக்கி கம்பம் பகுதியில் ரோட்டுக்குள்ளெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. இது April 29 எங்கே இருந்துச்சு அப்படின்னா, பெரியார் சரணாலயத்தில் விடப்பட்ட யானை, நாலு கும்கி யானைகள் உதவியோட 2 லாரியில் வச்சு அதுக்கப்புறம் கூட்டு போய் அதை வந்து விட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ரேடியோ காலர்லாம் பொருத்தி இப்போ வந்து அந்த ரோட்டில் நடந்து போகக்கூடிய காட்சியில் கூட நீங்கள் பார்க்கும்போது அது வாட்டுக்கு வந்து ரேடியோ காலர்லாம் போட்டுட்டு என்னடா கழுத்தில் பட்டைக்கட்டெல்லாம் போட்டிருக்கு, இதை நம்ம வளர்ப்பு யானையா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதை வீடியோ எடுத்த ஒருத்தர் வந்து பேசுகிறாரு, ஏ அது காட்டு யானைப்பா அப்படின்னு, இன்னும் மூடு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் அது அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன நினச்சிட்டாங்க ஊருக்குள்ளே இந்த நம்ம கோயில் யானையை வச்சுட்டு ஊர் ஊராக போய் போட்டு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அது பார்த்தா காட்டியானை பதவதன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு ரோட்டில். இது தெரியாமல் வந்து 50 பேர் வந்து கதி கலங்கி போய் நிற்கிறாங்க. இன்றைக்கி வந்து கம்பம் பக்கத்தில் பூரா வந்து இதான் பேச்சு, யார் மக்கள் வந்து வெளியிலே வரல, டிவி மட்டும்தான் ஆன் பண்ணி போட்டுட்டு வீட்லேயே உட்காந்துருக்காங்க, வீட்டு வாசலெல்லாம் முள்ளை போட்டு விட்டுட்டு வந்துட்டு மக்கள் உட்காந்துருக்காங்க, வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்காங்க. அரிசி முட்டை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி பக்கா வச்சுருக்காங்க. யானையோட பேரே வந்து அரிசி கும்பன் தான், கொம்பன்னா வந்து கேரளா பக்கம் யானைப்பாங்க மக்கள், அந்த ஊர் மக்கள் தான் இந்த யானைக்கு வந்து அரிசி கும்பன் பேர் வச்சுருக்காங்களாம். ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா, இவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஆனால் ஒரு சுற்றுலாவுக்கு நீங்கள் வெளில போகிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு தருமபுரி பக்கம், கிருஷ்ணகிரி பக்கம், ஓசூர் பக்கம், அதுக்கப்புறம் தேனி கம்பம் மலைக்காடு பக்கம், கேரளா பக்கம் போகும்போது வழியில் வந்து காட்டு மிருகங்கள்லாம் வரும், ரோட்டை கிராஸ் பண்ணி போகும். நீங்கள் போட்டதே ரோடு போட்டதே அந்த காட்டுக்குள்ளே தான் போட்டிருக்கீங்க. அப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போது ஒரு யானையோ இல்லை மற்ற விலங்குகளோ வந்து போகும்போது அதுக்கு வழி விட்டு நம்ம நிற்கிறது இல்லை. ஒரு யானை வந்து பிறக்குது அப்படின்னா அது சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது, அது இணை சேர்வது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே வந்து அதுக்கு கஷ்டப்பட்டு தான் வந்து கொடுக்கப்படுது. ஏன் அப்படின்னா அது காடுகளில் இருக்கும்போதும் சரி, அது நாட்டில் இருக்கும்போதும் சரி, அதுகளுக்கு உண்டான அந்த இயற்கையான ஒரு விஷயத்தை கூட இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் கொடுக்கறது கிடையாது. எப்படி வந்து இன்றைக்கி ஏடிஎம்கே பிரிவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சினை ஊசி அப்படிங்கிறத ஒன்றை உற்பத்தி பண்ணி அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய மாடுகளுக்கெல்லாம் போட்டாரோ, அதே மாதிரி யானைகளையும் வந்து காடுகள்லேருந்து நம்ம வீடுகளுக்கு கூட்டு வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, கோயிலில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த யானைகள் எதுக்குமே வந்து இனப்பெருக்கம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. இதே மாதிரி காட்டில் இருக்கக்கூடிய யானைகள் 22 மாதம் வந்து வயிற்றுக்குள்ளே ஒரு குட்டியை வச்சுருந்து தான் வெளியில் விடுது. நம்ம வீட்டில் வந்து அம்மா வந்து 10 மாதம் எப்படி நம்மளை சுமந்து பெற்றெடுக்கிறாங்களோ அது மாதிரி 22 மாதம் ஒரு யானையினுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து தான் ஒரு யானை குட்டி பிறக்குது. ஒரு யானை குட்டி பிறந்து கிட்டத்தட்ட 70 to 80 அது வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆசிய யானைகள் மட்டும் 60,000 மேற்பட்ட ஆசிய யானைகள் இருந்தது. இன்றைக்கி அதோட லிஸ்ட்டு வந்து 22,437 யானைகள் மட்டும்தான் இருக்கிறதா லிஸ்ட்டு சொல்லுது. மணக்குண விநாயகர்னு சொல்லிட்டு புதுச்சேரி பக்கத்தில் ஒரு யானையை வந்து கோயில் யானையை வந்து வளர்த்தாங்க. அந்த யானை வந்து கடைசியில் செத்தே போச்சு, நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது செத்து போச்சு, அதை ஊசி போட்டு கொண்டாங்கங்கிற மாதிரியான புகார்லாம் சொன்னாங்க. சரியாக வந்து பராமரிக்கலை, இந்த பக்கத்தில் கொஞ்ச நாள் அந்த பக்கத்தில் கொஞ்ச நாள் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க பார்த்த வேலையினால் அந்த யானையை வந்து செத்துப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்லாம் ஃபைல் ஆயிருந்துச்சு. நம்ம சேனலில் கூட அதை போட்டிருந்தோம். அப்போது அந்த பாகன் கடந்து கதறி அழுகிறாரு, ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்னு. ஆனால் அது ஏன் செத்துச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட் இன்ன வரைக்கும் கிடைக்கல. இன்னொரு பக்கம் ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வந்து உணவு தேடி அலையக்கூடிய ஒரு உயிரினம் வந்து யானை. 16 மணி நேரம் உணவை தேடியே அலையுமா? இப்போ நம்ம எப்படி வந்து 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறோமோ அது மாதிரி யானையால் இருக்க முடியாது. 24 மணி நேரத்தில் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் சாப்பாடை தேடியே அலையுமா, தண்ணியை தேடி அலையுமா? அப்போ அது தூங்குகிற நேரங்கிறது ரொம்ப கம்மி. அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கரண்ட் கம்பி வச்சு நம்ம சாகடிக்கிறோம், மின்வேலி வச்சு சாகடிக்கிறோம். இந்த மின்வேலி வச்சு சாகடிக்கக்கூடிய நபர்களை வந்து யானை செத்து போச்சு அப்படின்னா அந்த மின்சார வேலியை போட்ட நபர்கள் வந்து தண்டிக்கப்படுறாங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக அவங்க கடந்து போயிடறாங்க. இதுவரைக்கும் ஒரு
நபர் கூட வந்து பெரிய தண்டனை அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடச்சதே இல்லை. ஏன்னா இங்கே வன பாதுகாப்பு சட்டமோ வன அலுவலர்களோ அந்த கேஸை வந்து எப்படி மாற்றணுமோ அப்படி மாற்றி எழுதிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த விவசாயிகளுக்கோ அதை போட்ட வந்து மக்களுக்கோ அந்த மின்வெளி அமைச்சவங்களுக்கோ ஒரு பெரிய உயிர் பல்லுயிர் பெருக்கத்தில் ஒரு பெரிய இந்த பூமியினுடைய மிகப்பெரிய ஒரு உயிர் உயிரினம் அது செத்து போச்சு அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான கவலையுமே இல்லாமல் அந்த மனுஷன் தன்னுடைய தண்டனைக்கான பணத்தை மட்டும் கட்டிட்டு வெளியில் வந்துடுறான். ஆனால் அவ்வளோ பெரிய உயிரினம் செத்து போச்சு அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான அவனுக்கு வருத்தமுமே கிடையாது. இது ரொம்ப வந்து ஆத்மார்த்தமாக பேச வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதுனால இதை எடுத்து வந்த டாப்பிக்கை மக்கள் வந்து கொஞ்சம் காது கொடுத்து கேட்க வேண்டிய தேவை இருக்குது. 2017 வந்து நான் சொல்லியிருந்தேன்ல 27,437 யானைகள் மட்டும்தான் இருக்குன்னு. தமிழ்நாட்டில் 2,700 யானைகள் இருக்குது. இது கோயிலில் சில யானைகள் இருக்குது, காட்டோரங்களில் வந்து இருக்குது. இப்போது மொத்தம் 2,700 யானைகள்னு சொல்லிட்டு கணக்கெடுத்துருக்காங்க. யானைகளுடைய கணக்கெடுப்புங்கிறது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவையும் எடுப்பாங்க. கடந்த 15 ஆண்டுகளில் மட்டும் வந்து 15,500 யானைகள் வந்து உயிரிழந்திருக்குங்கிறாங்க. ஒன்று ஆக்சிடென்ட்டு, ரயில் ஆக்சிடென்ட்டு, அதுக்கப்புறம் மின்சார வெளியில் இது பண்ணுது, அதுக்கப்புறம் யானை மனித மோதல்கள், தந்தத்துக்காக வேட்டையாடப்படுறது, இப்படி பல்வேறு காரணங்களால 1,500 யானைகள் வந்து உயிரிழந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் 22 யானைகள் வந்து மின்வெளிக்கு மட்டுமே பலியாயிருக்கதா சொல்கிறாங்க. ட்ரெடிஷ்னல் மைக்ரேட்டிங் பாத், அதாவது என்னென்னா இப்போது யானையினுடைய வழித்தடங்கள் எது, வலசை பகுதின்னு சொல்லுவாங்க, அதனுடைய வழித்தடங்களில் நம்ம போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்குது. ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எல்லாமே இது யானையுடைய வலசை பகுதின்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த இடத்துல வந்து தன்னுடைய குடிசைகளில் கூட போட மாட்டாங்க. அந்த பக்கத்தில் யானைகள் வரக்கூடிய நேரமும் அவங்களுக்கு தெரியும். இப்படி மனிதன் வந்து இயற்கையோடு இயற்கையாக இணைந்து வாழ்ந்த காலகட்டத்தில் யானை மனித மோதல்கள் இல்லாமல் இருந்தது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இயற்கையை விட்டு மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போய் மரம் எதுக்கு வளர்க்குறோம் அப்படிங்கிறது தெரில, யானை எதுக்கு வந்து காட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது தெரில, ஒரு புலிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தெரில, இங்கே வந்து அது கொட்டை எடுத்ததா கொட்டை எடுக்காதான்னு பேசுகிற அளவுக்கு எல்லா விஷயத்தையுமே காமெடியாக்கிட்டாங்க. அதனால் அதோட சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கிறது தெரில. ஒரு யானை இருந்தால் தான் ஒரு காடையை உருவாக்க முடியும், ஒரு புலி இருந்துச்சுன்னா தான் ஒரு காடையை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இப்படி ஏகப்பட்ட விடயங்கள் வந்து ஒரு காடும் காடு சார்ந்த விஷயங்களில் இருக்குது. அது இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி கொரோனா காலத்தில் ஊர் பூரா காத்திருந்து நம்மளால் வந்து சுவாசிக்கிறதுக்கு வந்து ஆக்சிஜன் பைய தேடி ஓடணும்ல, அது மாதிரியான கதை தான். காடு இருக்கும், நிலம் இருக்கும், ஆனால் யானை இல்லை அப்படின்னா அந்த காடு பெருக்கமடையாது, அது அப்படியே நின்றுடும். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம அதை அழிச்சிருவோம், அதுக்கப்புறம் காடு உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். இப்படி யானைகள் வந்து காடையை உருவாக்குது. அப்படிப்பட்ட காட்டை உருவாக்கக்கூடிய யானையை ரொம்ப அசால்ட்டாக நம்ம கொலை பண்ணுறோம், அதனுடைய வலசை பகுதிகளை நம்ம ஆக்கிரமிக்கிறோங்கிறத சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ஃபைல் ஆயிருக்கு. வேர்ல்டு லைஃப் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஓசை காளிதாஸ் அவர்கள்ட்ட பேசும்போது இந்த விஷயத்தை பதிவு பண்ணும்போது அவங்க சொல்கிறது என்னென்னா, தொடர்ந்து வந்து இங்கே 64 யானை வந்து விஷம் வச்சு கொல்லப்பட்டிருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு பதிவு பண்ணாங்க. 64 யானைகள் விஷம் வச்சு கொல்லப்பட்டிருக்கா, இது எப்படிறா அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இப்போ அரிசி கும்மன் யானை வந்து வீட்டில் வந்து வருது அப்படின்னா, அது அரிசியை எடுக்கும்போது வீட்டில் வந்து தும்பிக்கி வச்சு அரிசியை எடுக்கும்போது விஷம் வச்சு கொண்டுறாயலாம். இப்படி ஏகப்பட்ட வேலையை வந்து நம்ம மனிதர்கள் செய்கிறதுனால தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக விலங்குகளை துன்புறுத்தக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது, விஷம் வச்சு கொல்கிற அளவுக்கு ஒரு மனுஷன் கேவலமாக இருக்கான்னா அந்த அவனை என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. அது அதோடைய தேவைகளுக்காகவும் காடை விட்டு வெளியில் வருது. காட்டுக்குள்ளே வந்து வன அதிகாரிகள் வந்து தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பிரச்சனையே இருந்திருக்காது. குறிப்பாக கோடை காலங்களில் தண்ணி வைக்கக்கூடிய வேலைகளை கூட வன அதிகாரிகள் செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யானைகள் கூட்டமாக வந்து அந்த இடத்துல வந்து தண்ணியை பருகிட்டு அது வாட்டுக்கு போயிடக்கூடிய காட்சிகளை எவ்வளோ பேர் படம் பிடிச்சி காட்டுறாங்க. ஆனால் அந்த இடத்துல தண்ணி இல்லைங்கும் போது அது எங்கே போகும்? இப்போ நம்ம வீட்டில் ஒரு தண்ணி இல்லை அப்படின்னா டக்குன்னு மோட்டர் போய் போடுறோம், யானைக்கு எங்கே போய் மோட்டர் போட முடியும்? இந்த கேள்வியெல்லாம் ஒரு சாதாரண ஒரு கேட்கும்போது ஒரு காமெடியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அது எங்கே போகும், அது யார்கிட்ட போய் சொல்லணும், எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்? இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அந்த வாயிலா ஜீவன் எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குங்கிறத வனத்துறை அதிகாரிகள் கொஞ்சமாக சிந்திச்சாங்க அப்படின்னா மூளை இல்லாத முட்டா பசங்கள்கிட்ட போய் எதுவுமே பேச முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயந்தான். ஆனால் வன அதிகாரிகள்லாம் ரொம்ப திறமசாலிங்கிறதுல நமக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அதனால் அந்த விஷயத்தை அவங்க சரியாக செய்வாங்கங்கிறதுனால தான் அதை சொல்கிறோம், ஏன்னா அவங்கள எவ்வளோ பெரிய புத்திசாலிங்க. அதுக்கப்புறம் இந்த யானைகள் வலசை பகுதிகளுக்கெல்லாம் அங்கீகாரம் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா நீலகிரி மாவட்டம் சிகூர் அப்படிங்கிற வழித்தடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல யானைகள் தவிர வேறு யாருமே வந்து அந்த இடத்துல வலசை பகுதி யானைகள் வந்து போகக்கூடிய இடம். அதனால் வந்து அந்த இடத்துல வந்து கட்டடங்கள் எதுவும் கட்டக்கூடியது, அரசு கட்டடங்கள் எல்லாத்தையும் இடித்தாங்க. குடிசை பகுதிகள் மக்கள் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து செய்முறைக்கு வந்துச்சு. இது தமிழ்நாட்டிலே வந்து நீலகிரி மாவட்டத்தில் சிகூர் வழித்தடம் வந்து யானையை வந்து பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருந்தது.
ஆனால் இதே மாதிரி வந்து ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து யானையோட வளசை பகுதிகள்லாம் கணக்கிடப்பட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய பில்டிங்லாம் இடிச்சுட்டு மறுபடியும் யானைக்காக வந்து ஒரு வழித்தடங்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தமிழக அரசு செயல்படுமா, இருக்கக்கூடிய 2700 யானைகளையாவது பாதுகாக்குமா அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள்ளே இருக்குது. இந்த கேள்விகளுக்கான விடை வந்து அரிசிக்கொம்பன்கிற யானைன்னு எத்தனை பேரை கொல்லப்போகுது அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அந்த ஒரு யானையை கொண்டுட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த கம்பம் மக்களும் தேனி மக்களும் சந்தோஷப்பட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டால், யானை இன்னும் நிறையா இருக்குது, ஆனால் அதையெல்லாம் பாதுகாக்க வேண்டியதான் நம்மளுடைய கடமை. அதை செய்கிறத விட்டுவிட்டு யானையை வந்து யானையை இல்லாமல் செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை, யானையை வந்து சீக்கிரம் விரட்டிடணுங்கிற பார்வை, யானைக்கு வந்து வனத்துறை அதிகாரிகள் வந்து அங்கே செஞ்சு கொடுக்க வேண்டிய ஏற்பாடுகளை செய்யலை அப்படிங்கிற ஒரு பார்வை, வலசை பகுதியை சரியாக கண்காணிக்கலை அப்படிங்கிற பார்வை, இப்படி ஊர் ஊராக தெரியக்கூடிய யானைக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதை தூக்கி கூண்டில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஒரு பக்கம், இப்படி யானையை துன்புறுத்துறதுக்கு தான் ஏகப்பட்ட விஷயங்களை செய்கிறமே தவிர அதுக்கு தேவையானது அதோட வாழ்க்கையை அது வாழ்கிறதுக்கும் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழ்கிறதுக்குமான ஏற்பாடுகளை தமிழ்நாடு கவர்மெண்ட் செஞ்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஓசை காளிதாஸ் சொல்கிறாரு அப்படிப்பட்ட ஏற்பாடுகளை இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ன வரைக்கும் செய்யலை அப்படிங்கிறது. ஸோ இதில் நான் பேசுனது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம், பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கலாம், ஆனால் மனிதர்கள் நம்ம எல்லாமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகங்கிறது எல்லாருக்குமானது, அதில் நீங்களும் வாழணும், நானும் வாழணும், யானையும் வாழணும். இப்போ யானை வந்து சொல்ல முடியாது இது என்னுடைய இடம் அப்படின்னு, ஆனால் நம்ம சொல்ல முடியும் இது என்னுடைய இடம் அப்படின்னு. அப்போது அது ஏற்கனவே வாழ்ந்த இடத்த விட்டுவிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணி வரும்போது அதை அடித்து துரத்துறது அப்படிங்கிறதோ, இல்லை அதுக்கு வந்து புரியாத அளவுக்கு வந்து நம்மளை அது துரத்துது அப்படிங்கிறதோ, இது ரெண்டுமே வந்து யானை மனித மோதல்கள் அதிகரிக்கிறதுக்கு காரணமாக இருக்குது. இதுக்கு அரசு தான் தீர்வு காணவும், நம்மளால் பேச மட்டும்தான் முடியும், கத்த மட்டும்தான் முடியும். அதிகாரத்தில் இருக்கிறவங்க, ஆட்சியில் இருக்கிறவங்க இது தொடர்பாக நல்ல முடிவு எடுத்தாங்கன்னா, கேரளாவில் படம் எடுத்து யானையை காட்சி பொருளாக மட்டுமே வைக்கிறதை விட்டுவிட்டு நம்ம கூட சேர்ந்து நமக்காக வாழக்கூடிய ஒரு உயிரோடு சேர்ந்து நம்மளும் வாழ்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கணும். அதுதான் நல்லதொரு கூட்டுறவு சமூகம், கூட்டுறவு சமுதாயம் உருவாகிறதுக்கு நல்ல ஒரு காரணமாக இருக்கும். அரிசி கும்பன் அப்படிங்கிற யானையை கூடிய சீக்கிரம் பிடிச்சிடுவாங்க. அது வரைக்கும் கம்பம் தேனி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் பதிவு செய்த இதோடு நிறைவு செய்கிறேன். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.